தமிழ் புலிகள் கட்சியை தடை செய்ய வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு தமிழக அரசு அடக்குமுறை ஏவியுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் குற்றஞ்சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் சுவர் இடிந்து விழுந்து 17 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக போராட்டம் நடத்திய தமிழ் புலிகள் கட்சி தலைவர் நாகை திருவள்ளுவன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் 17 பேர் உயிரிழந்த போது மேட்டுப்பாளையம் மருத்துவமனையில் மருத்துவரை பணி செய்ய விடாமல் தடுத்து கொலை மிரட்டல் விடுத்ததாக நாகை திருவள்ளுவன் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் நாகை திருவள்ளுவனை நீதிமன்ற காவலில் சிறைக்கு அனுப்ப கோரிய மனுவினை கோவை 7வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மணிகண்ட ராஜா தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மற்ற வழக்குகளில் ஜாமீன் கிடைக்காததால் பலத்த பாதுகாப்புடன் நாகை திருவள்ளுவனை காவல்துறையினர் சிறைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது காவல்துறை மற்றும் தமிழக அரசை கண்டித்து முடக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து கோவை நீதிமன்ற வளாகத்தில் தமிழ் புலிகள் கட்சி தலைவர் நாகை திருவள்ளுவன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். தீண்டாமை சுவர் இடிந்து விழுந்து பலியாகி இருக்கிறது. 17 உயிர்கள் பலியான அந்த குடும்பத்திற்கு இதுவரையிலும் நீதி கிடைக்கவில்லை. நீதிக்காக போராடிய தமிழ் புலிகள் கட்சியை தடை செய்ய வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு ஆளுகிற அரசு காவல்துறையின் துணையோடு அடக்குமுறைகளை ஏவியிருக்கிறது. இந்த அடக்குமுறைகளுக்கு தமிழ் புலிகள் அஞ்சமாட்டோம். இந்த அடக்குமுறைகளை உடைத்து தமிழ் புலிகள் வீரெழுத்து வெளியே வருவோம். குறிப்பாக இந்த இடத்துல எங்கள் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்திலே வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு பல பொய் வழக்குகளை புனைந்து கொண்டிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானதாக இருக்கிறது. தமிழக அரசு இதை உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தமிழக அரசு 17 உயிர்கள் பலியான குடும்பத்திற்கு கொடுத்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். எங்கள் மீதான ஒடுக்குமுறைகளை கைவிட வேண்டும் என்று தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம். கடந்த 2ஆம் தேதி மேட்டுப்பாளையத்தில் ஒரு நீண்ட 22 அடி நீளமுள்ள ஒரு சுவர் விழுந்து அதனால் 17 பேர் இறந்தது சம்பந்தமாக போய் அந்த பாதிக்கப்பட்டவர்களோடு அவர்களுடைய வேதனையில் பங்கெடுக்க சென்றார்கள். அதுபோல நாகை திருவள்ளுவன் என்ற ஒரு சமூகத்திற்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் அவரும் அதுபோல அங்கே சென்றார். அவர் அந்த மருத்துவமனையில் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது மார்ச் வரியிலே காவல்துறையானது அவரை வந்து குண்டுக்கட்டாக இழுத்து சென்றது. அப்பொழுது வந்து காவல்துறை வந்து ஒரு முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்தது. ஒரு எஸ்ஐ திலக் என்பவர் வந்து அவரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக சொல்லி ஒரு முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்து அவரை கைது செய்தார்கள். ஒரு வாரத்திற்கு பின்னால் அவரை நாங்கள் வந்து பிணையில் எடுத்தோம். அவரை பிணையில் எடுத்த பின்னால் அதை தெரிந்து கொண்டு மீண்டும் அவரை சிறையிலேயே வைக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தின் பல பகுதிகளில் அவர் மீது வந்து புதிய வழக்குகள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அதே அன்று அந்த 2ஆம் தேதி இந்த மார்ச் வரி முன்னால் ஒரு மருத்துவரிடம் போய் ஒரு புகாரை வாங்கி கொண்டு மருத்துவரையும் புகார் செய்ய விடாமல் தடுப்பதாக சொல்லி புதிய வழக்கு ஒன்று தயாரித்து அதற்காக இன்று அவரை ரிமாண்ட் செய்வதற்காக இங்கே கொண்டு வந்தார்கள். இந்த வழக்கு என்பது நீதி ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் உள்ள சாராம்சங்கள் அப்படியே கட்டிங் பேஸ்டிங் செய்து இப்பொழுது புதிய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டினோம். நீதிபதி அதை கவனத்தோடு பரிசீலித்தார். சம்பவத்தில் இதுபோன்ற பல வழக்குகள் தாக்கல் செய்யக்கூடாது என்பதை ஏற்றுக்கொண்டு அவரை இன்று ரிமாண்ட் செய்ய முடியாது என்று சொல்லி காவல்துறை ரிமாண்ட் செய்ய வேண்டும் என்று கொடுத்த பரிந்துரையை நிராகரித்தார். சட்டமுரணான ஒரு செயலை காவல்துறை செய்கிறது. ஒருவரை சிறையிலே வைத்துக் கொண்டு அவருடைய அடிப்படை உரிமையை பறிக்கின்ற நோக்கிலே இந்த வழக்கானது பொய்யாக புனையப்பட்டிருக்கிறது.